வெல்கம் டு இந்தியில ஏஎஸ் அகாடமி. நாம இந்த வீடியோல ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போறோம். என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னா, MAWS முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் என்ன பண்றோம், அது தமிழ்நாடு நகராட்சி மற்றும் மாநகராட்சி குடிநீர் வழங்கல் துறையில நம்ம என்ன பண்றோம், எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே அப்ளை பண்ணலாம், ஐயோ மெக்கானிக்கல் சிவில் ட்ரிபிள் இசி டிப்ளமோ முடிச்சு அப்ளை பண்ணலாம், பி பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். சரி சார், இப்போ இந்த வீடியோ சார் அப்படின்னா, எக்ஸாம் டேட்ல என்ன பண்றாங்க, ஒரு மாற்றம் கொடுத்துருக்காங்க. அது என்ன சார் மாற்றம் அது சொல்கிறோம், கவனிச்சுக்கோங்க. வந்து லேட்டஸ்ட் அப்டேட் தான் அது. என்ன அப்டேட் சார் பாருங்க, அவனுக்கு தெரியும் நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்துச்சு, 2/2/2024 லாஸ்ட் டேட் எப்போ சார் அப்படின்னா 12/3. யாரும் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க. லாஸ்ட் டேட் வந்து 12/3 தான். ஸோ அவரையும் வெயிட் பண்ணாதீங்க, 12/3 ஈவினிங் 5:45 க்ளோஸ் ஆயிரும். ஸோ பண்ணாதவங்க சீக்கிரமாக குயிக்காக பண்ணிடுங்க, லாஸ்ட் டே வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். ஓகே சரி சார், இதெல்லாம் பாருங்க, அப்ளிகேஷன் அவைலபிலிட்டி இந்த வெப்சைட் ஃபார் ஆன்லைன் அப்லோடிங். ஓகேவா, அது ஆன்லைன் அப்லோட் பண்ணணும்னா அப்ளிகேஷனை அப்லோட் பண்ணிக்கலாம். முக்கியமான பாருங்க, அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட். அவங்க என்ன பண்றாங்க, சப்போஸ் அப்ளிகேஷன் நீங்க தப்பா பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்ஷன் பண்றதுக்கு டைம் கொடுக்குறாங்க. டிஎன்பிசி மாதிரி என்ன பண்றேன், இவங்களும் 2 days. ஓகேவா, 13-ல் இருந்து 15 நீங்க என்ன பண்ணலாம், கரெக்ஷன் இருந்தா நீங்க கொடுக்கலாம். ஓகேவா, நிறைய பேர் தப்பாயிருந்தீங்க அப்படின்னா, நான் பிஇ படிச்சிருக்கேன், நான் என்ன பண்ணிருக்கேன், பிஇ போஸ்ட் மட்டும் தான் அப்ளை பண்ணிருக்கேன். சில பேர் பண்ணியிருக்காங்க, ஓகேவா, பிஇனால ஒன்லி அஸ்டிங்க செலக்ட் பண்ணிட்டு டிப்ளமோ போஸ்ட் செலக்ட் பண்ணவே இல்லை. ஸோ பிஇக்கு என்ன வந்து 10 posting எலிஜிபிள் இருக்குன்னா, 10-12 posting எலிஜிபிள் இருக்குன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் 5 மட்டும் தான் பண்ணிருக்காங்க, பிஇ லெவல் மட்டும் தான் பண்ணிருக்காங்க, டிப்ளமோ பண்ணாமல் வந்திருக்காங்க. ஸோ அப்படிலாம் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த கரெக்ஷன் விண்டோ பீரியட் என்ன யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்க எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணுங்க. நீங்க பிஇ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா பிஇ எக்ஸாம் பிளஸ் டிப்ளமோ எக்ஸாம் எல்லா எக்ஸாமும் நீங்க என்ன பண்ணுங்க, செலக்ட் பண்ணுங்க. போஸ்டிங் கேட்குறதுல எல்லா போஸ்டும் செலக்ட் பண்ணி என்ன பண்ணுங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. அதான் உங்களுக்கு பெனிஃபிட். ஓகேவா, நீங்க என்ன பண்ணலாம், டிப்ளமோ எக்ஸாம் எழுத முடியும், பிஇ எக்ஸாம் எழுத முடியும். இந்த கரெக்ஷன் விண்டோ பீரியடை கரெக்டா மறக்காம எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, யாரெல்லாம் தப்பா பண்ணுன்னு நினைச்சீங்களோ அவங்கெல்லாம் இந்த 13-15 வரைக்கும் 2 days இருக்கிற டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களை கரெக்ஷனை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. ஓகேவா, தப்பாக பண்ணியிருந்தீங்க, செலக்ட் பண்ணாமல் இருந்தேன் சார், எடுத்ததும் தப்பாக பண்ணியிருந்தேன் சார், சர்டிஃபிகேட் தப்பாக அப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இந்த 2 நாள் நீங்கள் என்ன யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. மறந்துடாதீங்க, 13-15 ரொம்ப ரொம்ப முக்கியம். 13-15 என்ன பண்ண கண்டிப்பாக நீங்கள் மாற்றம் பண்ணிக்கலாம். சரி சார், வாங்க, இப்போ நம்ம முக்கியமான இதுதான் நான் சொல்லியிருந்தேன். டிகிரி எக்ஸாம் எப்போ சார் நடக்குது, பி குவாலிஃபிகேஷன் எப்போ இருக்குதுன்னா 30 எக்ஸாம் நடக்குது, எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா, ஸோ 30/6 எந்த குவாலிஃபிகேஷன் அப்படின்னா நீங்க பிஇ பண்ணியிருந்தால், இது வந்து ஒன்லி ஃபார் பிஇ, டிப்ளமோ கிடையாது, பிஇஆ டிகிரி என்ன பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 30 எக்ஸாம். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட். ஓகேவா, சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நீங்க சிவில்னா உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் கோட் நம்பர் 101, சப்போஸ் நீங்க ஆர்கிடெக்சர்னா 105. ஓகேவா, என்னென்ன போஸ்ட் எக்ஸாம் நடக்குது, 1, 2, 3, 4, 5, 6. ஓகேவா, அதே மாதிரி 7, 8, அது இல்லாமல் 16. இதுக்கெல்லாம் வந்து டிகிரி சேனல் தான். மதியம் என்ன சார் நடக்கும் அப்படின்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அண்ட் த ஜிஎஸ் டெஸ்ட். ஓகேவா, ரெண்டு பேர் போனோம்னா சாயந்தரம் 2 to 5. ஸோ ஃபுல்லாக வந்து பிஇ கேண்டிடேட்ஸுக்கு, பிஇ கேண்டிடேட்ஸுக்கு இது எக்ஸாம் 30 நடக்குது. சரி சார், இது ஆல்ரெடி தெரியுமே சார். ஓகே, பிஇ கேண்டிடேட் 30 எக்ஸாம் சொல்லிடுறேன், தந்தனே சொல்கிறேன். இப்போ டிப்ளமோ கேண்டிடேட்டுக்கு நம்ம எக்ஸாம் தெரியும் 29, ஆனால் புதுசாக வந்துருக்கேன் சார் 6 எக்ஸாம், அதுதான் சொல்கிறதுக்காக தான் மெயினாக வந்தது. இப்போ நல்லா கவனிங்க, ஃபார் தி போஸ்ட் ஆஃப் சீல் நம்பர் 7 and 8, நல்லா இருந்துச்சு 7 and 8, யாருக்கு அப்படின்னா 7 and 8 கேண்டிடேட் ஹூ ஹேவிங் குவாலிஃபிகேஷன் மாஸ்டர் டிகிரி இன் பிளானிங். எப்போ படிச்சிருந்தா அப்படின்னா ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் யூஜி டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர் ஆர்கிடெக்சர். இப்போ என்னன்னா, சப்போஸ் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா யூஜியில் சிவில் முடிச்சிட்டீங்க, ஓகேவா, பிஇ சிவில் முடிச்சிட்டீங்க, பி ஆர்கிடெக்சர் முடிச்சிட்டீங்க, எக்ஸ்ட்ராவாக நான் மாஸ்டர் டிகிரியும் பண்ணியிருக்கேன் சார், நான் மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கேன், பிஜி பண்ணியிருக்கேன், எதில் அப்படின்னா பிஜி எதில் பண்ணியிருக்கணும், டிகிரி இன் பிளானிங். ஓகேவா, பிளானிங் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், சிவில் பேப்பர் செலக்ட் பண்ண தேவையில்லை, குஷன் பேப்பர் இருக்குல்ல, செலக்ட் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணலாம், டவுன் பிளானிங்கிற பேப்பரை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். என்ன செலக்ட் பண்ணலாம், டவுன் பிளானிங் அந்த பேப்பர் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அந்த கொஸ்டின் கோட் என்னன்னா 104, நீங்கள் சிவில் செலக்ட் பண்ண தேவையில்லை. புரியுதா, நான் வந்து பிஇ முடிச்சுட்டு நான் பிஜி பண்ணியிருக்கேன் சார், அதில் டவுன் பிளானிங் பண்ணியிருக்கேன், டிகிரி பிளானிங் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் என்ன செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா, நான் பிளானிங் டவுன் பிளானிங் பேப்பர் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம். அப்படி செலக்ட் பண்ணலாம், என்னோட கோட் வந்து 104. நான் இந்த எக்ஸாம் செலக்ட் பண்ணிக்கிறேன் சார், பேப்பர் ஒன்று வந்து சிவில் தேவையில்லை, நான் இந்த எக்ஸாம் எழுதிக்கிறேன் அப்படின்னு செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் எப்போ எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா பேப்பர் 1
புரியுதா? பேப்பர் ஒன்னு மட்டும் சிவில் செலக்ட் பண்ணினா 30 தேதியா நீங்க எக்ஸாம் முடிஞ்சிடும். நான் சிவில் எழுதல சார், சிவில் எனக்கு வேணாம், நான் டவுன் பிளானிங் எழுதிக்கிறேன் அப்படின்னா நீங்க 6ஆம் தேதி போய் எழுதணும். புரியுதா? டவுன் பிளான் செலக்ட் பண்ணி எப்ப எழுதணும்? 6ஆம் தேதி போய் எக்ஸாம் எழுதணும். எப்ப? மாஸ்டர் டிகிரி பண்ணினா மட்டும்தான். ஓகேவா? இதே எல்லாம் 7 அண்ட் 8 போஸ்ட் இங்கேயும் இருக்கு, இதே 7 அண்ட் 8 இங்கேயும் இருக்கு. சிவில் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா 30ஆம் தேதி எழுதிக்கலாம். இல்ல சார், நான் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கேன், நான் டவுன் பிளான் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்க 6ஆம் தேதி போய் எக்ஸாம் எழுதலாம். சரி, அடுத்து பாருங்க. இதே மாதிரி 6ஆம் தேதி இன்னொரு ஆளும் எக்ஸாம் எழுதுறாங்க. அது யார் சார் அப்படின்னா போஸ்ட் நம்பர் 14. ஓகேவா? கேண்டிடேட் இதே கேண்டிடேட் ஹேவ் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் மாஸ்டர் டிகிரி இன் பிளானிங். அதே தான். ஓகேவா? மாஸ்டர் டிகிரி இன் பிளானிங் ஆஃப்டர் த யூஜி டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் ஆர்கிடெக்சர். நீ அதே மாதிரி தான் ஆர்கிடெக்சரோ இல்ல பி சிவிலோ முடிச்சுட்டு மாஸ்டர் ஆஃப் டிகிரி பிளானிங் பண்ணியிருந்தா மட்டும் நீங்க என்ன பண்ணலாம், 6ஆம் தேதி இந்த எக்ஸாம் எழுதலாம். பட் ஆனா இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட், அந்த எக்ஸாம் டிகிரி ஸ்டாண்டர்டு. இது பாத்தீங்கன்னா இதுவும் டிகிரி ஸ்டாண்டர்ட் தான். உங்களுக்கு வந்து கோட் நம்பர் மாறுது, 104. ஓகேவா? அதுவும் 104 தான். இங்க பாரு, உங்களுக்கு எது மாறும் அப்படின்னா இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் தான், ஆனா ஜிஎஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டு. பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா 14 வந்து டிப்ளமா ஸ்டாண்டர்ட், அதாவது எக்ஸாம் வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். ஓகேவா? டிகிரி ஸ்டாண்டர்ட்ல டவுன் பிளானிங் இருக்கும். ஆனா மதியம் எழுதுற ஜிஎஸ் பாத்தீங்கன்னு சொல்லுங்க, டிப்ளமோ ஸ்டாண்டர்ட். இதே எப்ப சார் எழுதணும் அப்படின்னா 29ஆம் தேதி மதியம் 2 to 5. ஓகேவா? ஸோ டிப்ளமோ எக்ஸாம் எப்போ நடக்குதோ அன்னைக்கு மதியம் நீ கண்டிப்பா இந்த எக்ஸாமை எழுதியிருக்கணும். ஓகேவா? ஸோ குழப்பிங்க வேணாம், நீங்க பி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா போங்க. 29ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு, டிப்ளமோ எக்ஸாம். ஓகேவா? டிப்ளமோ எக்ஸாம் காலையிலே நடக்குது, மதியம் ஜிஎஸ் நடக்கும், அதை போய் எழுதுங்க. அடுத்த நாள் பிஇக்கு எக்ஸாம் நடக்குது, அந்த எக்ஸாம் காலையிலே இருக்கு, மதியம் இருக்கு, நீங்க ரெண்டு நாளும் போய் எழுதலாம். நான் டிப்ளமோ மட்டும் சார் அப்படின்னா 29ஆம் தேதி மட்டும் எழுத முடியும், 30ஆம் தேதி பி எக்ஸாம் போய் நீங்க எழுத முடியாது. சப்போஸ் நான் வந்து பிஇ முடிச்சுட்டு நான் பிஜி பண்ணியிருக்கேன் பிளானிங்ல அப்படின்னா நீ என்ன பண்ணலாம், பேப்பர் ஒன்னு நீங்க 30ஆம் தேதி எழுதலாம். இல்லைன்னா நீ என்ன பண்ணலாம், மாஸ்டர் பண்ணியிருந்தா மட்டும் நீங்க பண்ணலாம், 6ஆம் தேதி உங்களுக்கு எலிஜிபிள். ஓகேவா? 6ஆம் தேதி எழுதணும் அப்படின்னா நீ ஏன் மாஸ்டர் டிகிரி பண்ணியிருந்தா மட்டும் தான் இந்த எக்ஸாம் உங்களால் 6ஆம் தேதி போய் எழுத முடியும். ஓகேவா? மற்றாலும் நம்ம எழுத முடியாது. ஓகேவா? பிஇ முடிச்சவங்க இந்த எக்ஸாம் 6ஆம் தேதி போய் எழுத முடியாது. ஓகேவா? 30ஆம் தேதி எழுதலாம், 29 எழுதலாம், பட் 6ஆம் தேதி உங்களால் எழுத முடியாது. ஸோ டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு சொன்ன மாதிரி தான், 29ஆம் தேதி எப்பவும் போல எக்ஸாம். ஸோ டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு 29 எக்ஸாம், பி முடிச்சவங்களுக்கு 29 எக்ஸாம் எழுதலாம், 30 எக்ஸாம் எழுதலாம். நீங்க எக்ஸ்ட்ராவா மாஸ்டர் ஆஃப் டிகிரி பிளானிங் பண்ணியிருந்தா 6ஆம் தேதி உங்களால எக்ஸாம் எழுத முடியும். ஸோ பெரிய அப்டேட்டு, இது கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா ஷேர் பண்ணுங்க. யாராவது தப்பா அப்ளை பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா, பி மட்டும் செலக்ட் பண்ணிருக்காங்க, அதை அப்ளை பண்றப்ப சில பேர் டிப்ளமோ செலக்ட் பண்ணிருப்பாங்க, பி செலக்ட் பண்ணா விட்டுருப்பாங்க. சில பேர் பி மட்டும் செலக்ட் பண்ணிருக்காங்க, டிப்ளமோ போஸ்டிங் செலக்ட் பண்ணவே இல்லை. எல்லா போஸ்டிங்க்கும் அப்ளை பண்ணுங்க, அப்ளை பண்றப்ப ஒன்றும் ஆகும் இல்லை. எல்லா போஸ்டும் செலக்ட் பண்ணி எல்லா போஸ்டும் அப்ளை பண்ணுங்க. ஸோ தப்பா பண்ணிட்டேன் சார் அப்படின்னா இந்த கரெக்ஷன் விண்டோ பீரியடை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். 12ஆம் தேதி அப்ளிகேஷன் முடியுது, 13 to 15 வரைக்கும் உங்களுக்கு ஓப்பன்ல இருக்கும். நீ என்ன பண்ணலாம், சரி பண்ணணும்னா பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பா சொல்றதுதான் வந்தோம். ஸோ பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ல மாற்றம் இருக்கு. ஸோ யாருக்கு அப்படின்னா மாஸ்டர் டிகிரி மட்டும் தான் மாற்றம் இருக்கு, நிறைய பேர் டேட் குழப்பம் இருக்கு. ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நாங்கள் சால்வ் பண்றோம். ஓகேவா? நம்ம இன்ஸ்டியூட் பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக கிளாஸஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அதே சொல்லிடுறேன், நம்ம இன்ஸ்டியூட் கிளாஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா மெக்கானிக்கல் சிவில் IEEE ஈசி நாளுக்குமே என்ன பண்றோம், கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ கிளாஸஸ் சேரணும் அப்படின்னா இப்போ இந்த MEWSல நான் சிவில் சொல்றேன், இப்போ சிவிலுக்கு நீங்க சேர்றீங்க அப்படின்னா சிவில பொறுத்த வரைக்கும் டிப்ளமோக்கும் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஓகேவா? டிப்ளமோக்கும் இருக்கு, தென் பிஇக்கும் தனித்தனியாக போயிட்டு இருக்கு. டிப்ளமோ பொறுத்த வரைக்கும் என்னன்னா கிளாஸ் இருக்கு, ரெக்கார்ட் கிளாஸஸ் இருக்கு, பிளஸ் டெஸ்ட், பிளஸ் மெட்டீரியல்.
இல்லை என்ன பண்ணுறோம், ப்ரொவைட் பண்ணுறோம் கிளாஸு டெஸ்ட் மெட்டீரியல். சேம் இதே மாதிரி தான் பிகம் கிளாஸ் டெஸ்ட் மெட்டீரியல். பட் டிப்ளமோ பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு தமிழ் ஆல்சோ அவைலபிள். தமிழ் மெட்டீரியல் எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு. உங்கள் டிப்ளமோ தமிழில் படிக்கணும் அப்படின்னா தமிழ் மெட்டீரியல் நம்மகிட்ட அவைலபிலிட்டியாக இருக்குது. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே நம்ம ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேவா, 5000 தான் ஃபீஸு, ப்ளஸ் மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா 2000 தான். ஒரு கிளாஸ் நீங்கள் அப்படினா ஆஃபர்லாம் பண்ணித்தருவோம். ஸோ ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகேவா, ஸோ ஃபீஸ் என்ன இருக்கும், கம்மியாக இருக்கும். நீங்கள் கிளாஸில் சேரணும் அப்படின்னா 7708197281 இந்த நம்பர் கால் பண்ணி, இந்த கேள்வி ஐஏஎஸ் அகாடமி இந்த நம்பர் கால் பண்ணி என்ன பண்ணலாம், டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கேட்டுக்கலாம். மாஸ் சிவில் மட்டும் இல்லை, இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், சிவில் மட்டும் இல்லை மெக்கானிக்கலுக்கும் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு, அதே மாதிரி ட்ரிபிள்இக்கும் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஓகேவா, ட்ரிபிள்இ அண்டு இசிஇ. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சிவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள்இசி கிளாஸ் போயிட்டு இருக்கு. நீ கிளாஸ் என்னதான் பெனிஃபிட் அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்டு கிளாஸு பிளஸ் உங்கள் டெஸ்ட்டு வந்துடும். ஒரு யூனிட் 3 டெஸ்ட் கிட்ட 50 டெஸ்ட்டாக வந்துடும், ப்ளஸ் மெட்டீரியல் கொடுத்துருவோம். இது இல்லாமல் உங்கள் டெஸ்ட்டில் ஜிஎஸ்ஸும் வந்துடும். ஓகேவா, ஸோ ஜிஎஸ் டெஸ்ட்டும் உங்களுக்கு உள்ளே சேர்ந்து வந்துடும். ஸோ உங்களுக்கு செம்ம பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேவா, டெஸ்ட்டு உங்களுக்கு டெஸ்ட் மூலம் கூட வரலாம், கிளாஸ் மட்டும் கூட வரலாம், மெட்டீரியல் மூலம் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், வாங்கிக்கலாம். இதே மாதிரி சிவில் மெக்கு ட்ரிபிள்இசி எல்லாருமே கிளாஸஸ் இருக்குது. ஸோ கிளாஸஸ் சேரணும்னா இந்த நம்பர் கால் பண்ணி சேர்ந்துக்கலாம். தேங்க்யூ.